பெருமையுடன் வழங்கும் வணக்கம். பெரிய புராண தொடரிலே சென்ற பதிவின் போது பொன்னி என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது அந்த நதி இப்பொழுது ஏன் காவிரி என்று பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு கேள்வியோடு சென்ற பதிவை நாம் நிறைவு செய்திருந்தோம். சிவபெருமானுக்கு இமயமலையிலே திருமணம், சிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணம் நிச்சயமானது. உலகத்தையே ஆளக்கூடியவன் அல்லவா, அப்போ திருமணத்துக்கு கூட்டத்துக்கு கேட்கவா வேணும்? அந்த காலத்து திருமணம்லாம் ஒரு மாதம் வரைக்கும் நடக்கும். ஒரு மாதம் எல்லாம் கால்நடையாக போய் அங்கே போய் தங்கி உறவுகளோடு இணைந்து, திருமணம் என்பதே உறவுகளோடு கலக்கக்கூடிய ஒரு வைபவம் தான். ஒருவனும் ஒருத்தியும் சேருவது மட்டும் திருமணம் அல்ல, ஊரும் உலகமும் உறவும் ஒன்றுபடுகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி. உலகத்துக்கே தமிழன் கற்றுத்தந்த ஒரு கலாச்சார அடையாளம்தான் திருமணம் என்பது. அப்போ பார்வதி பரமேஸ்வரருக்கு திருமணம் உலகம் பூரா கைலை மலை வடக்க இருக்குது, இமயமலை. இமயமலையை தான் நாம் மண்ணுலக கைலை என்று சொல்லுகிறோம். எல்லாம் அங்கே போய் கூடிட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, பூமியினுடைய சமநிலை சீர்குலைஞ்சி போச்சு. வடக்க ஏகப்பட்ட பாரம் ஏறினதுனால வடக்கு தாழ்ந்துருச்சு, தெற்கு உயர்ந்துருச்சு. அதனால் தெற்க உள்ள நதிகளெல்லாம் அப்படியே பள்ளத்தை நோக்கி பாய ஆரம்பிச்சிருச்சு. தெற்கில் உள்ள கட்டடங்கள்லாம் சரிய ஆரம்பிச்சிது. தெற்க இருந்த மரங்கள்லாம் சாய ஆரம்பிச்சிது. உடனே எல்லோரும் ஓடி போய் பரமேஸ்வரன்ட்ட சொன்னாங்க, ஐயா உலகம் சமநிலை இழந்து விட்டதே, இப்போ எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, யார் நம்ம அனுப்ப முடியும்? பாதி கூட்டத்தை அங்கிட்டு போகணும், அனுப்ப முடியுமா? எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்தவங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு எல்லோரும் போய் மறையிட்டாங்க. உடனே பரமேஸ்வரன் சிரிச்சுக்கிட்டே போனார், எல்லோரும் போக வேண்டாம், ஒரே ஒரு ஆள் அங்கே போனால் உலகம் சமமாயிருந்தார். இவ்வளோ வெயிட்டுக்கு ஈக்குவலாக ஒரே ஒரு ஆளா, அவ்வளோ பெரிய குண்டோதரம் யார் இருக்கா அப்படின்னாங்க. உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னார், குண்டோதரெல்லாம் கிடையாது, ஒரு குள்ள முனி, அவர் பேர் அகத்தியர். அவரை கூப்பிட்டார். கூப்பிட்டு, நீ ஒருத்தன் மட்டும் தெற்க போய் நேராக போய் குற்றாலம் மலையில் போய் உட்காந்துக்கோ, பொதிகை மலையில் போய் உட்காந்துக்கோ, உலகம் சமமாயிருந்தார். அகத்தியர் சொன்னார், என்னை நீங்கள் அனுப்புறது எனக்கு சந்தோஷம்தான், இந்த உலகம் முழுக்க நின்னாலும் ஏன் ஒருத்தருக்கு ஈடாகாதுங்கிற மாதிரி எனக்கு அது பெருமையான ஒரு விஷயந்தான். ஆனாலும் எனக்கு வருத்தம் இருக்கும்ல, உலகமே எதுக்காக இங்கே கூடியிருக்கோம் உங்கள் கல்யாணத்தை பார்க்க, அப்போ உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதான்னாரு. உடனே சிவபெருமான் சொன்னார், இல்லை நீ பொதிகை மலையில் போய் உட்காரு, உனக்கு நான் டைரக்டர் ரிலேயில் காட்டுறேன்னாரு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்போ தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் இணையம் எதுவுமே இல்லாத காலத்திலேயே எல்லாத்துக்கும் தமிழன் தாங்க முன்னோடி. பொதிகை மலையில் இருந்தவருக்கு இங்கே இமயமலையில் நடக்கிற திருமண காட்சியை காட்டினார் சிவபெருமான். அப்போ இன்றைக்குள்ள விஞ்ஞான கருவிகளுக்கெல்லாம் முன்னோடியான செய்திகளை தமிழன் தந்திருக்கலாம். அப்போ பகுத்தறிவாதிகள் அதை கிண்டல் பண்ணாங்க, அது எப்படி 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல திருமணம் நடக்குமா, அதை இங்கே இருக்கிறவங்க எப்படி பார்க்க முடியும்னு. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விபத்து ஒரு போர் நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் இன்னைக்கு நமக்கு டைரக்ட் ரிலேயில் காட்டுறாங்கல்ல, இந்த கான்செப்ட் ஏற்கனவே இருந்திருக்குது. அப்போ அவர் அங்கே போகணும்னு சொன்னார். உடனே அகத்தியர் மாமுனிவர் கேட்டார், எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது, என்னன்னாரு. அவர் அகத்தியர் வந்து தமிழ் முனிவர் கிடையாது, தமிழை பற்றி எனக்கு தெரியாது, என்ன போய் நீங்கள் தெற்க சொல்கிறீங்க, தெற்கு தமிழ் மொழி வழங்குகிற இடம், அந்த இடத்துல போய் நான் எப்படி அங்கே போய் நான் காலந்தள்ள முடியும்னு கேட்டார். உடனே சிவபெருமான், கவலைப்படாத, உனக்கு ஒரே நாளில் கற்றுத்தரேன்னு சொல்லி எழுத்து சொல் பொருள் மூன்று இலக்கணத்தையும் சிவபெருமானே அருளி செய்தார் அகத்திய முனிவருக்கு. ஒரே நாளில் அந்த இலக்கண இலக்கியங்கள் அந்த இலக்கணத்தை பூரா முத்தமிழ் இலக்கணத்தையும் கற்றுக்கொண்டு அகத்தியர் அங்கேருந்து வந்தார். வர்ற வழியில் தமிழ்நாட்டுக்கிட்ட வந்துட்டார். வந்த உடனே பார்த்தா எதுக்கு பொன்னி நதி ஓடிக்கிட்டுருக்கு. பொன்னி நதியே வடிவிடு, நான் பொதிகை மலைக்கு போகணும், சிவபெருமான் ஆணை அப்படின்னாரு. யார் ஆணை போட்டாலும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பான், நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன், நான் எப்படி என் ஓட்டத்தை நிறுத்த முடியும்? யோசிச்சு பாருங்கள், ஒரு மழை இல்லாத காலத்தில் வேனல் காலத்தில் எல்லோரும் போய் ஆற்றுக்கு குளிக்க போகிறோம் இல்லையா, எல்லோரும் போய் குளிக்கிறோம். ஆனால் அடமலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்போ யாராவது ஆற்றுல போய் குளிப்போமா, நதியில் போய் குளிப்போமா? வீட்டிலே இருந்துக்குவோம். உடனே நதி வந்து, சரி இன்றைக்கி தான் யாரும் குளிக்க வரலையே, நம்ம ஓடுறதை நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு அது ரெஸ்ட்டுகளுக்கு செய்து கிடையாது. மென்மே கம் அண்ட் மென்மே கோ, பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நான் என்றைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் அகத்திய முனிவரே, நீங்கள் உங்களுடைய ஆணைக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாது, நான் என்றைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்னாரு. அகத்திய முனிவருக்கு கோவம் வந்துடும், படார்ந்து கையில் இருந்த கமண்டலத்தை கவுத்துனாரு, மொத்த பொன்னி நதியும் உள்ளே இழுத்துட்டார்.
அடைச்சி வச்சுட்டு ஒகேனக்கல் பாறையில் போய் உட்காந்துக்கிட்டு, ஒகேனக்கல் தான் காவிரி வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்ற பகுதி, அங்கே போய் கையை கட்டிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். நீர் பயிர் நீர் இல்லைன்னா பயிர் வச்சுலாம் வாடிடும்ல. அன்னைக்கும் தடைகளை தாண்டித்தான் காவிரி தமிழகத்துக்கு வந்தது. இவர் உடனே எல்லாம் விநாயகப் பெருமான்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா பூரா பயிர் பச்சையெல்லாம் வாடுது, இந்த மாதிரி பொன்னியங்கே போய் கமண்டலத்துக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாரு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு காக்கா வடிவம் எடுத்து வந்தார். அகத்திய மாமியார் பக்கத்தில் அவர் தியானம் கண்ண மூடி தியானம் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் இருந்த கமண்டலத்து மேலே உட்காந்தார். காக்கை வடிவத்திலே விநாயகப் பெருமான் உட்கார்ந்து தட்டி விட்டார். அது உடனே உள்ளே அடைக்கப்பட்ட தண்ணி எப்பயும் வேகமாக தானே வரும், ஆனால் கமண்டலத்தில் அடைக்கப்பட்ட தண்ணி இவர் கவுத்து விட்டோடனே, காக்காவா வந்து கவுத்து விட்ட உடனே முன்னை விட ஆக்ரோஷமாக விரிந்து ஓட ஆரம்பித்தது. காகம் தட்டி விரிந்த காரணத்தினால் அதுக்கு காவிரி என்று பேர் வந்தது. அதனுடைய பேர் பொன்னி நதி தான். அது காவிரியாக எப்படி மாறுச்சுன்னா, இந்த காகம் தட்டி விரிந்த காரணத்தினால அது காவிரி வந்து என்று வந்தது. இவர் கண்ணுக்கு தந்து பார்த்தாரு, அதுக்குள்ளே காவிரி பூரா பரவி ஓட ஆரம்பிச்சிருச்சு. யாரா இதை பண்ணன்னாரு பிள்ளையார். அதுக்குள்ளே ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வேஷத்தில் வந்து நின்னார். இவன் தான் தட்டி விட்டுருப்பான்னு நினச்சி ஒரு குட்டு குட்டி விட்டார். அதனால தான் இன்றைக்கும் பிள்ளையாரை பார்த்து நாம் தலையில் குட்டிக்கிறதுக்கு காரணம் அதுதான். சரி, அது வேறு வரலாறு. இந்த வரலாறு எப்படி தெரியுதுன்னா, சேக்கலார் பெருமான்னு சொல்கிறார். பாயிர பகுதியை தொடர்ந்து திருமலை சிறப்பை தொடர்ந்து திருநாட்டை சிறப்பை சொல்ல வருகிற போது இந்த வரலாற்றை சொல்லுகிறார். ஆதி மாதவ முனி அகத்தியன் கமண்டலம் தரு பூத நீர் கமண்டலம் பொழிந்த காவிரி. ஆதி மாதவ முனி தரு அகத்தியன் பூத நீர் கமண்டலம் பொழிந்த காவிரி. அது எப்படி இருக்கான், மாதர் மண்மடந்தை மார்பில் தவழ்ந்ததோர் ஆரம் என ஒக்கும். இந்த மண் மாதாவுக்கு போடப்பட்ட மணி ஆரம் போல அது திகழ்கிறதாம். ஆக திருநாட்டு சிறப்பை சொல்ல வருகிற போது இரண்டு செய்திகளை சேக்கலார் பெருமான் பதிவு செய்கிறார். ஒன்று, ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஐந்து பயங்கள்லேருந்து நீங்கியிருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த காவிரியினுடைய வரலாற்றின் ஒரு பகுதியை அவர் அதிலே எடுத்து காட்டுகிறார். இது தவிர ஒரு சோழ மன்னனுடைய வரலாற்றையும் அதிலே சொல்லுகிறார். என்றால் 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றுக்குள்ளே போகுவதற்கு முன்னாலேயே இந்த திருமலை சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருக்கூட்ட சிறப்பு இவைகளெல்லாம் மற்ற பல செய்திகளை சொல்லுகிறார்கள். ஏனோ நம்முடைய பிரசங்கிகளெல்லாம், இந்த ஆன்மீக பிரச்சாரம் பண்ணுறவங்களாம் இந்த முன்பகுதிகளெல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு நேராக 63 நாயன்மார் கதையிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் அதற்கு முன்னாலேயும் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த பகுதியை நான் விரிவாக சொன்னேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு அரசனுடைய ஒரு அரச நீதி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டாரு. ஒரு நதியினுடைய வரலாற்றை சொல்லிட்டாரு. அடுத்து மூன்றாவதாக சேக்கலார் பெருமான் அதே அந்த திருநாட்டு சிறப்பிலேயே இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். ஒரு அரச நீதி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று. அது என்ன நீதி தெரியுமா, அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். லங்கா 4 சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கும் மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேரும் பண்ணுங்க.